Hello friends, welcome to vayal nandu channel. பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனை பத்தினா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பெண்களுக்கு மட்டும் தான் இந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்குங்களா? ஹார்மோன் பிரச்சனைன்றது ஆண் பெண் ஏன் குழந்தைங்களுக்கு கூட இப்பலாம் வருதுங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஹார்மோன் பிரச்சனை அதிகமா வருதுன்னா அவங்களோட வேலைபளு, அதுக்கப்புறம் அவங்களுடைய மன அழுத்தம், அதுக்கப்புறம் அவங்களுடைய முறையற்ற உணவு பழக்கத்தினால இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்து பெண்களுக்கு அதிகமாக வருது. ஹார்மோன் லெவல் நம்மளுடைய உடம்புல அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான், கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப பிரச்சனை தான். ஒரே சீராக இருக்கிறது மட்டும்தான் நம்ம உடலுக்கு நல்லது. பெண்களுக்கு ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குன்றத ரொம்ப ஈஸியாக சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா முடி உதிர்தல், முடி ரொம்ப அதிகமாக கொட்டும், அதுக்கப்புறம் முகப்பரு அதிகமாக இருக்கும், கண் கருவளையம், சோர்வு, இதெல்லாம் ஒரு முக்கிய அறிகுறியாக இருக்கும். ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்தால் பெண்களுக்கு ஏற்படுற ரொம்ப பெரிய முக்கிய பிரச்சனையே வந்து மாதவிடாய் பிரச்சனை தான். இந்த மாதவிடாய் பிரச்சனைன்றது வழக்கத்துக்கு மாறாக ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து வலி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரத்தப்போக்கும் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. என்னதான் மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு பழக்கத்தினாலேயே இந்த ஹார்மோன் பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். என்னென்ன உணவுகள்னால் ஹார்மோன் பிரச்சனை சரி பண்ணக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா பால், தயிர், பட்டர், இதெல்லாம் வந்து எல்லாமே கால்சியம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காய்கறி பழங்கள், எல்லா காய்கறியும் எல்லா பழங்களுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கீரை, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மாதவிடாய் டைம்ல அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து ரொம்ப இரும்பு சத்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பசலைக்கீரை, ப்ரொக்கோலி, இந்த மாதிரி காய்கறி, இந்த மாதிரி கீரை வகைகள் வந்து எடுத்துக்கலாம். பசலைக்கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சிவப்பரிசி கூட நம்மளுக்கு ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதில் இருக்க சத்துக்கள் கூட நம்மளுடைய ஹார்மோன் லெவலை வந்து அதிகப்படுத்தும். தினமும் சிவப்பரிசி சாப்பிட முடியாதவங்க கூட அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கலாம் சிவப்பரிசி சாதம். இது எல்லாமே ஹார்மோன் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய உணவு தான். மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்காமல் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாலே போதும், நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா இருக்கும், ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாக இருக்கும். அடுத்து ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனாலே சில பிரச்சனைகள் ஏற்படுது. என்னுடைய முந்தைய வீடியோவில் இரட்டை குழந்தைகள் சில பெண்களுக்கு மாதத்தில் இரண்டு கருமுட்டைகள் வெளிவரதுனால உருவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது எதனால் சில பெண்களுக்கு மட்டும் மாதத்தில் இரண்டு கருமுட்டைகள் வெளிவருதுன்னா இந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால, அதிகமாக சுரக்கிறதுனால அந்த சில பெண்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மாதத்தில் இரண்டு கருமுட்டைகள் வெளிவருது. இதுக்கு முக்கிய பிரச்சனையே வந்து ஹார்மோன் லெவல் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அவங்க உடம்புல சுரக்கிறதுனால தான். இந்த மாதிரி ஹார்மோன் லெவல் அதிகமாகவோ கம்மியாகவோ சுரக்கிறத வந்து சரியான உணவு முறையை பின்பற்றினாலே ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வயல் நண்டு சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.